வெல்கம் டு விகா சமையல். நம்ம வந்து இன்றைக்கி ரவா தேங்காய் லட்டு செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிலோ ரவா எடுத்திருக்கேன், அரை கிலோவாக வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்போ தான் வாசனையாக இருக்கும் ரவா, ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். நெய்யெலாம் தேவையில்லை, நம்ம சும்மாவே ரவாயை வறுத்தரலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், கை விடாமல் வறுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரவாயும் தேங்காயும் வச்சு நான் ரவா தேங்காய் உருண்டை செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்லா வறுபட்டிருக்கணும். வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் மாறிட்டால் ரவா உருண்டையோட கலர் மாறிடும். எல்லாம் வறுத்துட்டேன். இப்போ வந்து நான் இதை வந்து பெரிய கப்பில் வச்சுட்டு விப்பர் மூடில் ஒரு மூடிலேருந்து நாலு தடவை விப்பர் மூடில் சுற்றி எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்போ உருண்டை பிடிக்கும் போது நல்லா பைண்டிங்காக இருக்கும். அதுக்காக ஒரு தடவை மிக்சியில் சுற்றி எடுத்துருந்துக்கலாம். இந்த மாதிரி ரவையை வந்து நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் மாவாகிற மாதிரி அரைச்சிக்குவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்து நான் ஜீனி அரைக்கணும். முக்கால் கிலோ ஜீனி எடுத்திருக்கேன். இதோட ஏலக்காய் சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஏலக்காயும் வறுத்துட்டு சேர்த்துட்டேன். வறுத்துட்டு சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து திருவி எடுத்திருக்கேன். இல்லை பெரிய முடியாக இருந்தால் ஒரு முடி எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்துடலாம். பச்சை வாசனை இல்லாமல் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு வறுக்கிறேன். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கும். பத்து நாள் சாப்பிட்லாம் இந்த உருண்டை, ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியும் கூட. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜீனி அரைச்சதை சேர்த்துக்கலாம். ஒரு சுற்று நைஸாக சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி சேர்த்து உருட்ட முடியும். இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். நல்லா இருக்குது, வாசனை சூப்பராக இருக்குங்க. ஏலக்காய், தேங்காய், ரவையோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாம் அரைச்சோடனே இன்னும் வாசனை கமகமன இருக்குது. நம்ம அடுத்து முந்திரி பருப்பு, பாதாம் நறுக்கிட்டு நெய்யில் தாளிச்சிட்டு உருண்டை பிடிக்கலாம். அவ்வளோதான், ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். இது வறுக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். நெய் வந்து ஒரு சின்ன புளி கரண்டி விட்டுருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணுல இருந்து நாலு டீஸ்பூன் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம் பருப்பு. இது நான் ஆப்ஷன் தான், பாதாம் பருப்பு ஆப்ஷன் தான். வேணும்னா போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்ட உடனே பாதாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒரு ஒரு உருண்டை கடித்து சாப்பிடும்போதும் ஒரு சின்ன முந்திரி பருப்பு இல்லை பாதாம் வந்து வாயில் கடிப்படும், நல்லாயிருக்கும். வறுத்த முந்திரி பாதாம மாவில் சேர்த்துருவோம். பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நாம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா காய்ச்சிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க உள்ள பால் இது. இந்த பாலை விட்டுக்கிறேன். கொஞ்சமாக விட்டு பார்த்துட்டு கலந்துக்கோங்க. நல்லா பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. இந்த மாதிரி நமக்கு பிடிக்கிறப்போ தான் வந்தாலே போதும், ரொம்ப பால் தேவையில்லை. நான் ஒரு அரை டம்ளர் பால் தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், கலர் மாறலை, ஒயிட் கலராகவே இருக்குது. நல்லா வாசனை வர வரைக்கும் ரவை வறுத்துக்கோங்க. தேங்காய் பாருங்கள், எதுவுமே தெரியல, நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் துளிப்போம், நெய் தடவிட்டேன். நல்லா டைம் ஆக ஆக இறுக்கி கொடுக்கும். நல்லா இது
உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். நல்லா 10 நாளைக்கு மேலே வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது, தைரியமாக செய்யுங்க. நம்ம கொஞ்சம் நல்லா அழகாக வறுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும் உருண்டை. உருண்டை உடச்சு காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்கு உள்ளுக்குள்ள. இந்த உருண்டைலாம் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி செஞ்சுருக்காங்க பாருங்க, குட்டி குட்டியாக அழகாக பால் மாதிரி நல்லா உருண்டை, ரவா உருண்டை செஞ்சுருக்காங்க, ரவால செஞ்சுருக்காங்க. நம்மளுடைய ரவா தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விகா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் நன்றியுடன் உங்கள் விகா சமையல். தேங்க்யூ.